வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா, நம்மளோட சிந்தனைகளும் என்ன ஓட்டங்களை பற்றியதான் இருக்க போகுது. நம்ம சிந்தனைகளும் என்ன ஓட்டங்களை பற்றியும் பல வீடியோஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். இருந்தாலும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து அதுல இருந்து கொஞ்சம் மாறுபட்டதாகவே இருக்க போகுது. என்ன ஓட்டங்கள் அப்படின்றது வந்து நம்ம வாழ்க்கையை வடிவமைக்கிறதாவே இருக்குதுன்னே சொல்லலாங்க. எண்ணங்கள் நம்ம வாழ்க்கையில எவ்வளவு எவ்வளவு முக்கியமோ, அதே மாதிரி நம்ம என்ன ஓட்டங்களும் நம்ம அதை கொண்டு செல்ற வழிகளும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதாகவே இருக்கிறது. நம்மளோட சிந்தனைகளையும் நம்ம என்ன ஓட்டங்களையும் கரெக்டான வழியில தான் நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோமா அப்படின்றத வந்து ஒரு சின்ன ட்ரிக்ஸ் மூலமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம என்ன ஓட்டங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இப்ப நம்ம ஏதாவது ஒரு வேலையை செய்யணும், அதை வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட டைம்ல செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது சொல்லிட்டு போயிருந்தாங்க அப்படின்னா, அந்த வேலையை செய்யறதுக்கு முன்னாடியே நமக்குள்ள 1000 என்ன ஓடிருங்க. நம்ம கரெக்டா செஞ்சு முடிச்சிருவோமா, அந்த டைம்ல செஞ்சு முடிச்சிருவோமா, செய்யலன்னா என்ன ஆகும், ஐயோ செய்ய முடியாம போயிருமோ அப்படின்ற இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வந்து உள்ள ஓடிட்டே இருக்கும். இந்த மாதிரி எண்ணங்களை தாங்க நம்ம என்ன ஓட்டங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதுல மட்டும் இல்ல, இந்த என்ன ஓட்டங்கள் நம்ம செய்யற வாழ்க்கையில டெய்லி ரொட்டீன்ல ஒவ்வொரு இதுலயுமே வந்து இந்த எண்ண ஓட்டங்கள் நம்ம வாழ்க்கையில வந்துட்டேதான் இருக்கு. அதை நம்ம என்ன பண்றது இல்ல, கவனிக்கிறது இல்ல, கவனிச்சு அதை கரெக்டான வழியில கொண்டு செல்றதே இல்ல. எத்தனை வீடியோஸ் பார்த்தாலும், எத்தனை பேர் சொல்லி நம்ம கேட்டாலும், அந்த டைம்னு வரும்போது நம்ம மூளை ஒரே மாதிரிதான் யோசிக்கும், படபடப்பா தான் யோசிக்கும், அதே மாதிரி நெகட்டிவா தான் யோசிக்கும். நம்மளால செய்ய முடியாது, நம்ம செய்ய முடியாம போயிருமோ, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்மள வந்து அழுத்தி அழுத்தி அழுத்திட்டே இருக்கிற மாதிரி தான் எண்ணங்கள் வந்து நமக்கு தோணிட்டே இருக்கு. அதுக்கு என்ன காரணம், அதை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணலாம், சேஞ்ச் பண்றதுனால நம்ம வாழ்க்கையில எவ்வளவு மாற்றம் வரும் அப்படின்றதெல்லாம் தாங்க இந்த வீடியோல வந்து நம்ம தெளிவா பார்க்க போறோம். வாங்க, இப்ப நம்ம வந்து ஒரு கோவிலுக்கு போய் சாமி கும்பிடுறோம்ல, அதுல இருந்து நம்ம இன்னும் நிறைய கத்துக்கலாங்க. என்ன அப்படின்னா, நம்ம நார்மலா போய் கேட்க போறோம் அப்படின்னா எனக்கு கஷ்டமே வரக்கூடாது, நான் வந்து எனக்கு வந்து கடனே இருக்க கூடாது, நான் வந்து ஃபெயில் ஆயிடக்கூடாது பரீட்சையில, எனக்கு வந்து அந்த வேலை கண்டிப்பா கிடைக்காம இருந்துடக்கூடாது, இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம வேண்டிக்கிறோம். ஆனா நம்ம இது சொல்ற வார்த்தைகள்லாம் இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் நமக்கு என்ன வேணாமோ அதை தான் வந்து நம்ம என்ன பண்றோம்னா கடவுள்கிட்ட கேட்கிறோம். எனக்கு இது நடந்துடக்கூடாது, அது நடந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நமக்கு தேவையில்லாத வார்த்தைகளையே தான் நம்ம கேட்கிறோம். அதே மாதிரி எல்லா விஷயத்திலுமே அப்படிதான், இந்த வேலை நம்ம முடிக்க முடியாம போயிருமோ, நம்ம இந்த நம்மளுக்கு அது நடக்காம போயிடுச்சுன்னா அந்த மாதிரி நமக்கு நடக்காது, நமக்கு வராது. இது மாதிரியான நம்ம செய்கைகளும் நம்ம எண்ண ஓட்டங்களும் சிந்தனைகளும் தாங்க நம்ம வாழ்க்கையில நிறைய நிறைய கஷ்டங்கள் வர்றதுக்கு வந்துட்டே இருக்கிறதுக்கும் காரணங்கள் அப்படின்றத வந்து நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். நம்ம நிறைய பேர் இதை சொல்லியிருக்காங்க, பட் ஆனா நம்ம இதனால என்ன ஆக போகுது, ஆமா இப்படி நம்ம சொன்னதுனால உடனே மாறிடுமா அப்படின்ற எண்ணங்கள் வந்ததுனாலையும் நம்ம இதை வந்து ஃபாலோ பண்ணாமே விட்டுருப்போம். இனியும் நீங்க தாமதிக்காதீங்க, கண்டிப்பா நீங்க இதை ஃபாலோ பண்ணினா மட்டுமே நீங்க வந்து வெற்றி பாதையில உங்க சிந்தனைகளையும் என்ன ஓட்டங்களையும் கண்டிப்பா கொண்டுட்டு போக முடியுங்க. நீங்க முழுசா முத நம்பணும், நீங்க நம்புனா நடக்காது அப்படின்றது வந்து எதுவுமே இல்லை, சரியா? உடனே உங்களுக்கு எல்லாமே நடந்துரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா நம்ம கெட்டது நம்ம நெருங்கி வர்ற அந்த வழியை வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், ஃபுல்லாவே அடைச்சிடலாங்க, சரியா? நீங்க இனியும் இப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணாம, நான் செல்வ செழிப்போட இருக்கணும், நான் ஆரோக்கியமான உடலை பெறணும், நான் ஆரோக்கியமான உடலோட இருக்கணும், நான் பரீட்சையில பாஸ் ஆகணும், நான் எப்பவுமே எனக்கு பிடிச்ச வேலையை செய்யணும், இந்த மாதிரி நல்ல வார்த்தைகளை மட்டுமே நீங்க உங்க வாழ்க்கையில உபயோகிக்கணும். அப்படி உபயோகிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா நல்ல விஷயங்களும் நல்ல செயல்களும் நல்ல சிந்தனைகளும் உங்களை தேடி வந்து உங்க கூட தங்கிடுங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா நம்ம கெட்டதுகளை நினைக்கிறதுனால கெட்டது நடக்காது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா நம்ம கெட்ட விஷயங்களை நினைக்காமே விட்டுட்டோம், நல்ல விஷயங்களை மட்டும் நினைச்சோம் அப்படின்னா நல்லது நடக்க கண்டிப்பா வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா நம்ம கெட்டதுகளே நினைச்சு கெட்டது நடந்துருமோ அப்படின்றத நினைச்சு பயந்து கெட்ட விஷயங்களை இருக்கிறது பதிலா நல்ல விஷயங்களே நினைச்சிட்டோம் அப்படின்னா நல்லது நம்ம கூடவே இருக்கும்ல, கெடுதலாம் அமையவும் அமையாது, கெட்டதும் நம்மள வந்து நெருங்காது, சரியா? அதனால நீங்க நல்ல விஷயங்களை சிந்தனைகளை கொண்டாடுறதுனாலயும் நல்ல வார்த்தைகளை பேசுறதுனாலயும் கெட்டதே நெருங்காதா அப்படின்னு நீங்க கேக்குறது புரியுது. ஆனா நீங்க கெட்ட விஷயங்களை நினைச்சு கெட்டதை பத்தி நினைச்சு பயந்துட்டு இருந்தா கெட்டது கண்டிப்பா நடக்க வாய்ப்பு இருக்குல்ல, அதுக்கு பதிலா நீங்க நல்ல விஷயங்களே நினைச்சு நல்ல வார்த்தைகளை பேசலாம்ல. அதனாலதாங்க நான் நல்ல வார்த்தைகளை பேசுங்க, நல்ல சிந்தனைகளை எப்பவுமே உங்க மைண்ட்ல வச்சுக்கோங்கன்னு சொல்றேன். நீங்க இதை பயன்படுத்தி பாருங்க, கண்டிப்பா உங்க வாழ்க்கையில வெற்றி உங்க கூடவே இருக்கும், கண்டிப்பா உங்க வாழ்க்கையும் மாறும். நன்றி.